ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் போட்டிருந்தாங்க ஆதாரோ பேனும் லிங்க் பண்ணாட்டி உங்களுக்கு வந்து பத்தாயிரரூவா வரைக்கும் ஃபைன் வரும் அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லோரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ண ட்ரை பண்ணிருப்பீங்க அது எப்படின்னு தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு ஆதார் பேன் லிங்க் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லிங்க் வரும் அது ஃபஸ்ட் லிங்க்கே பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ ஒன் டாட் இன்கம் டேக்ஸ் இந்தியா இஃபில்லிங் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும் ஃபஸ்ட்லேயே அதில் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் இன்ப இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட் லிங்க் வரும் அதுக்குள்ளே போயிக்கங்க அந்த லிங்க்குள்ளே போயிட்டு எப்படி லிங்க் பண்ணுறது நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் ஃபஸ்ட்டு பேன் உங்கள் பேன் கார்டோட நம்பர் போட்டுருங்க பேன் நம்பர் அடுத்து ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கிங்க செகண்டாக அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஸ் பர் ஆதார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க உங்கள் ஆதார் கார்டில் இருக்க மாதிரி உங்கள் நேமை வந்து அடிச்சிருங்க அடுத்து வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் ஓன்லி இயர் ஆஃப் பர்த் இன் ஆதார் கார்டு அதாவது ஆதார் கார்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக இல்லாமல் வெரி இயர் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸை வந்து டிக் கொடுத்துக்குங்க இல்லாட்டி நீங்கள் டிக் கொடுக்குவேன்னா அடுத்து இன்னொரு டிக் கொடுக்கணும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிட்டு ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீட்டெயில்ஸ் வித் யூஐடிஏஐ அப்படின்னு ஒரு கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்கள் டிக் கொடுக்கணும் மேலே இருக்க ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இயர் ஆஃப் பேர்த் மட்டும்தான் ஆதாரில் இருந்தால் அதை டிக் கொடுக்கணும் இல்லாட்டி நீங்கள் கொடுக்க தேவையில்லை அடுத்து நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த கேப்ஸா கோடை வந்து என்டர் பண்ணணும் மேலே இமேஜ் கொடுத்துருப்பாங்க அந்த இமேஜ் வந்து கீழே அப்படியே டேரக்டாக அந்த கோடை அடிச்சிடணும் அடிச்சுக்குங்க அதில் இன்னொரு ஆப்ஷன் ஆறில் கொடுத்துருப்பாங்க அது வந்து விஷுவலி சேலஞ்சு பர்சனுக்கு வந்து ஓடிபி வழியாக வந்து நீங்கள் கோடு என்ட்ரு பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் மேலே இருக்க கேப்ச்சாக என்ட்ரு பண்ணிட்டு லிங்க் ஆதார்னு கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் யுவர் ரெக்வெஸ்ட் ஹேஸ் பின் சென்ட் டு யூஐடிஏஐ ஆஃப் வேலிடேஷன் ஆஃப் ஆதார் ப்ளீஸ் செக் த ஸ்டேட்டஸ் லேட்டர் பை கிளிக்கிங் ஆன் லிங்க் ஆதார் ஹைப்பர் லிங்க் இன் த ஹோம் பேஜ் நீங்கள் இந்த சொன்ன டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டு ஓகேங்களா நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டு லிங்க் ஆதார்னு கொடுத்திங்கன்னா கவர்மெண்ட் நம்ம சைட்லேருந்து நம்ம முடிச்சிட்டோம் இப்போ கவர்மெண்ட் சைடு வந்து நம்ம எல்லாம் செக் பண்ணி ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணிடுவாங்க பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து நிறைய பேர் ஆதாரும் பேனும் வந்து லிங்க் பண்ணிட்டுருக்கனால கொஞ்சம் நம்மளுக்கு டைம் ஆகும் நீங்கள் இந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி லிங்க் ஆதார் கொடுத்துருங்க ஒரு ஒன் டேக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆயிருக்கா இல்லையான்னு காட்டிடும் ஒரு வேளை உங்கள் ஆதார் கார்டு இன்னும் லிங்க் ஆகலைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வரும் அதாவது இவர் ரெக்வஸ்ட் கஸ்பின் சென்ட் டு யுஐடிஐ அப்படிங்கிற மாதிரி இந்த மெசேஜ் வரும் ஒருவேளை உங்கள் ரெக் உங்கள் ஆதார் பேனு லிங்க் ஆயிடுச்சுன்னா என்ன மெசேஜ் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் வரும் இவர் பேன் இஸ் லிங்க்டு டு ஆதார் நம்பர்னு கொடுத்து ஒரு லாஸ்ட் ஃபோர் டிஜிட் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி மெசேஜ் இவர் பேன் இஸ் லிங்க் டு ஆதார்னு வந்துச்சுன்னா உங்கள் பேனும் ஆதார் லிங்க் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஒருவேளை இந்த பழைய மெசேஜே வந்துச்சுன்னா இன்னும் லிங்க் ஆகலை நீங்கள் கொஞ்சம் ஒரு நாள் கழிச்சு ரெண்டு ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் வந்து ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன் அதே சேம் பேஜில் பார்த்திங்கன்னா மேலே வந்து லிங்க் ஆதார் பேஜில் கிளிக் ஹியர் டி வியூ த ஸ்டேட்டஸ் இஃப் யூ ஹேவ் ஆல்ரெடி சப்மிட்டட் லிங்க் ஆதார் ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த பேஜில் தான் இதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் கிளிக் ஹியர் கொடுங்க இதில் ரெண்டே டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் என்ட்ரு பண்ணும் உங்கள் பேனோட நம்பர் ஆதாரோட நம்பர் கொடுத்து வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கார்டு வந்து லிங்க் ஆகியிருக்கா இல்லை இன்னும் ரெக் ப்ராசஸ்லேயே இருக்காங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு காட்டிடும் அந்த மெசேஜ் வந்து நான் ஆல்ரெடி காட்டியிருந்தேன் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும் இன்னும் ப்ராசஸ்லேயே இருந்தால் இந்த மெக் மெசேஜ் வரும் இவர் ரெக்வஸ்ட் சென்ட் டூ அப்படின்னு இந்த மெசேஜ் வரும் ஒருவேளை லிங்க் ஆகிடுச்சின்னா யுவர் பேன் இஸ் லிங்க் டு ஆதார் நம்பர்னு போட்டு உங்கள் லாஸ்ட் ஃபோர் டிஜிட் ஆதாரோட நம்பரை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் உங்களோட ஆதாரையும் பேனையும் வந்து நீங்கள் லிங்க் பண்ணணும் ஸோ இந்த டைம் வந்து எல்லா எல்லோரும் கொஞ்சம் நிறைய ரெக்வஸ்ட் கொடுக்குறதுனால கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் ஜஸ்ட் ஆதார் வந்துட்டு லிங்க் பண்ணி கொடுத்துருங்க ஒரு டூ டேஸ் ஒரு ஒன் டே டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து உங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்கள் லிங்க் ஆகிடுச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் கன்னியூ அப்லோட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்